எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம குட்டி பார்க்க போறோம்னா நோட்பேட் ஃபைல எப்படி PDF ஃபைல கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய லேப்டாப்பா PC-ல நம்ம நோட்ஸா டைப் பண்ணி வச்சிருப்போம், அதை எப்படி PDF ஃபைலுக்கு கன்வெர்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளுடைய நோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த நோட்ஸில் போய்கிட்டு மேலே டாப்பில் லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையுமே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் போய்கிட்டு பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையே, அதையுமே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதோட ஷார்ட்கட் கீ அப்படிங்கிறது Ctrl+P தான். இப்போ பிரிண்ட் கொடுத்துட்டு இப்போ மைக்ரோசாஃப்ட் பின் டு PDFன்னு இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு செலக்டில் இருக்கும், அப்படி செலக்ட் இல்லைன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரிண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே சேவ் பண்ணணும்னு காமிக்குது, நான் அதே இடத்துல சேவ் பண்ணணும்னு கொடுக்குறேன். இப்போ சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம நேம் என்டர் பண்ணிக்கலாம். நான் தான் இது கையில் வரதை டைப் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்தாச்சுன்னா ஓகே, சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் அதே இடத்துல போய் பார்த்தோன்னா அதே எனக்கு நான் க்ரியேட் பண்ணியிருந்த PDF பார்த்தீங்கன்னா இருக்குது. எனக்கு ஏன் இது வேர்ட் ஃபைல் ஓப்பன் ஆகுதுன்னா நான் வேர்ட் ஃபைலில் தான் எப்போவுமே ஓப்பன் வித்தில் வச்சுருக்கேன். ஓப்பன் ஆகிட்டீங்களா, நான் வேட் ஃபைலை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வேட் ஃபைல் இருக்குது. நீங்கள் இது உங்களோட லேப்டாப்பில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக PDF ஃபைலில் தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் டவுட் சர்க்கிள் கமெண்ட் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறையவே டெக் வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதை லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைபு தட்டி விடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியும். இந்தமாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது. இன்னும் செக் பண்ணலைன்னா மேலே ஐ கார்டில் தரேன், நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் லிஸனிங் ஆஃப் தி ஷாவ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.